சிரிக்கிறியா? அப்படி என்ன இருக்கு அதுல? என்ன போக போக இருட்டா போகுது? பயமா இருக்க? பயலாம் ஒண்ணு இல்ல. என்னது இது? அங்க என்ன வெளிச்சம்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பொம்மைக்கு நம்ம ஆசையில நிறைவேத்தி வைக்க கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு வதந்தி இருக்கு. இத பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஒரு பொம்மை நம்ம ஆசையில நிறைவேத்தி வைக்கும்னு சொன்னா நான் அத நம்ப மாட்டேன். ஆனா இதெல்லாம் உண்மை. அதனாலதான் இந்த பொம்மை கடையில கிடைக்கிறதே கிடையாது. என்ன சொல்ற? இப்படி எல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா? நானும் ஆரம்பத்துல இதை நம்பவே இல்ல. ஆனா இதுல என்னோட ஞாபகம் அடங்கி இருக்கு. அதனாலதான் இதை எப்பவும் என் கூடவே வச்சிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி மாறுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல, நான் ஒரு தடவை பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருந்தேன்னா அப்ப என் ஹஸ்பண்ட் ஞாபகார்த்தமா எனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி என்ன வேறு வேலை வச்சுக்காத. அங்க பாத்திய கசமா ரெண்டு மிஸ்க்கு நடுவுல போர் நடந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாம் ஒட்டி கேட்க கூடாதுனே. மச்சசக்கா மேடம், உங்களுக்கு என்ன அவசியம் இல்லையா? ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன சொன்ன? உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா இது கிட்ட சொல்லுங்க, இது கண்டிப்பா நிறைவேத்தி வைக்கும். எனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணுவேன் அவ நினைச்சிட்டு இருக்காளா? ஒரு பொம்மை கிட்ட என் ஆசைகளை சொல்ல நான் ஒண்ணு மூளை இல்லாதவ இல்ல. இது ஒரு சாதாரண பொம்மை. போலவா? மறுபடியும் இப்படி பண்ணாத. இதுவா இப்ப சத்த போட்டுச்சு? இப்ப என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? வலிக்குதே வலிக்குதே வலிக்குதே. நல்ல வேளை இத ஒட்டியாச்சு, இனி பிரச்சனை இல்ல. சத்தமா சத்தம் போடாத, அதுக்கு அப்புறம் நாம மாட்டிப்போம். இதெல்லாம் காரணம் நீதான். இல்ல இல்ல, இருக்காது. இந்த பொம்மையால பேசலாம் முடியாது. என்னுடைய மனசாட்சி தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும், யாரும் இல்லாதப்ப தவறு செஞ்சு எப்பெல்லாம் நான் மறைக்க நினைக்கிறேனோ அப்பெல்லாம் என்னுடைய மனசாட்சி எனக்கு கேக்குற மாதிரி பேசும். நான் மறைக்க மாட்டேன். யோசினாக்கா வந்த உடனே நான் உண்மையெல்லாம் சொல்லிடுவேன். என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல, விடுங்க மாசுசாக்கா மேடம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இதுல என்னோட தப்போ இருக்கு. நான் அந்த பொம்மைய போகும்போது என் கூடவே எடுத்துட்டு போயிருந்திருக்கணும். ஆனா அங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். நீங்க பெரியவங்க மாதிரி நடந்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி குழந்தை தினமா நடந்துக்கிட்டீங்களே. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க போனா அவ இந்த மாதிரிதான் பேசுவா. என்னோட ஃபீலிங்ஸ் அவ புரிஞ்சுக்கவே மாட்டா. இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு அவகிட்ட உண்மைய சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவர் எனக்கு இந்த பொம்மையை வாங்கி கொடுக்கற வரைக்கும் நான் இதை உடைச்சேங்கிற உண்மையை அவகிட்ட சொல்ல கூடாது. எல்லாத்தையும் பாத்துட்டியா? ஆமா, எல்லாத்தையும் பாத்துட்டேன். அது வந்து நான் யோசினாக்கா மேடம் கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவர் எனக்கு இந்த பொம்மையை வாங்கி கொடுக்கற வரைக்கும் நான் இதை உடைச்சேங்கிற உண்மை. நான் பேசுறது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியா? அது கூட அதை டெலிட் பண்ணு. அதை டெலிட் பண்ணு சொல்றல, அது கூட. என்ன பண்ற? இந்த மாதிரி பண்ணாத. ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துரு. அதை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்றல. ப்ளீஸ் அதை நிறுத்துறியா? ஆமா, இப்ப நீ ஏதாவது சொன்னியா? இல்லையே, நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இதுவா இருக்குமோ?
சூப்பரா கேட்ச் பிடிச்சிட்டான். இது தானா என் கையில விழுந்தது. இப்ப நீயும் என் கூட சேர்ந்து மாட்டிக்கிட்ட. இனி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நானாவது அந்த பொம்மையோட மூக்க உடைக்கதான் செஞ்சேன், ஆனா நீ அந்த பொம்மையோட மூக்க தொலைக்கவே செஞ்சிட்ட. மேடம், நாம வேணும் ஒரு வேலை பண்ணுவோமோ? என்னது? வாசல்ல கொஞ்சம் களிமண் இருக்கு, அத வச்சு இதுக்கு நம்ம மூக்க செஞ்சிடலாமே. இப்ப என்னப்பா பண்றது? கசமா, நம்ம வேணும் நம்ம ஆசை என்னன்னு இதுகிட்ட சொல்லலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கே ஆகாது. நல்லா கேட்டுக்க, பொம்மையோட மூக்கு தொலைஞ்சு போனதுக்கு காரணம் நீதான். அதனால முழு தப்பு உன்னோடதுதான். சரியா? நீ என்ன மட்டும் மாட்டி விட்டுறீங்க? நான் அதை உடைச்சிட்டேன்னு சொன்னா யோசினாக்கா என்ன கண்ணா பின்னாடி கத்துவா. நீ தொலைச்சிட்டேன்னு சொன்னா உன் அப்பாவே நினைச்சு மன்னிச்சு விட்டுடுவா. வாங்க தலைவா, இங்க யாருமே இல்ல, இப்ப நீங்க உள்ள வரலாம். தலைவா, அது இதுன்னு கோத்து விடாத, ஒழுங்கா கசாமானே கூப்பிடு. இதோட மூக்கு எப்படியாவது ஒட்டிடலான்னு. சிஞ்சன், சீக்கிரமா கம்ம கொண்டு வாப்போ. இப்ப என்ன பண்ணலாங்கற? மேடம் வந்துட்டாங்களே. நானும் உன் கூட சேர்ந்து அவகிட்ட மன்னிப்பு கேக்குறேன், போதுமா? அப்படின்னா சரிதான். இருந்தாலும் யோசிச்சு பாரு, நீதான் இந்த தப்புக்கெல்லாம் காரணம்னு அவகிட்ட சொன்னா அவ உன்ன மன்னிச்சு விட்டுடுவா? முடியாது. சரி, நாம ஒண்ணு பண்ணலாம். இந்த பாக்ஸ தொப்புன்னு கீழே போட்டோம்னா அந்த பொம்மை தானே உடைஞ்சு போன மாதிரி ஆயிடும். சரி, அப்படி பண்ணிடலாம். ஒண்ணு ரெண்டு. அதோட மூக்கு வந்துருச்சு. எப்படி இந்த மாதிரி நடந்திருக்கும்? இது ஒரு வினோதமான பொம்மை தான். எல்லாத்தையும் போட்டோ எடுப்பியா? எனக்கு என்னமோ இது ஆபத்தான பொம்மை மாதிரி தோணுது. என்ன மன்னிச்சிடு, நான் உட வினே உன் பொம்மைய உடைக்கல, அது தெரியாமதான் கீழே விழுந்துருச்சு. என்ன மன்னிச்சிடு. என்ன ஆச்சு? உங்க பொம்மைய பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இது அழகா இருக்குல்ல, உனக்கும் இந்த மாதிரி ஒண்ணு வேணுமா? வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லதா இருக்கும். ஆனா இப்ப இது ஸ்டாக் இல்ல, வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதோட மூக்கு இருக்குல்ல, இந்த மாதிரிதான் அடிக்கடி உடைஞ்சு போகும். இந்த மூக்கு உடைஞ்சதுன்னா நம்மளோட ஆசை நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். நிஜமாவா சொல்றீங்க? இப்பவும் இந்த மூக்கு உடைஞ்சிருக்க, நான் ரொம்ப லக்கி. நீங்க உண்மையில லக்கி தான். ஒரு நிமிஷம் இருங்க, இது ஏதோ தெரியாம கீழே விழுந்துருச்சு, வேணும்னே உடைக்கலன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னப்பா, நம்ம கண்ணாம்பூச்சியே விளையாடி முடிச்சா? கசாமாவே சிஞ்சான் காணோம், எங்க இருக்காங்க?